கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் மத்தேயு 16:24 இங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் இங்கே என்ன கூறுகிறார் என்றால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகிற ஒரு காரியம் என்ன? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் நாம் முதலாவதாக நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அதன் பிறகு சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். தன் சிலுவையை, அதாவது நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறக்கூடிய காரியம் என்ன? முதலாவது, நீ உன்னை வெறுக்க வேண்டும். நீ உன்னை வெறுக்க வேண்டும். வேற யாரையாவது வெறுத்துருங்கன்னா உடனே வெறுத்துருவார். உன் மனைவியை வெறுத்துருனா, ஆஹா ஒண்டர்ஃபுல், நம்ம தலைவலி தேர்ந்து வெறுத்துருவேன்பார். கடவுள் அப்படி சொல்லலையே. அல்லது மனைவி என்ன சொல்லுவார்? புருஷனை வெறுத்துருன்னா, அது குடிகார கணவன், தினம் வந்து என்ன உதைக்கிறான், அடிக்கிறான், போய் அம்மா வீட்டில் போய் காசு வாங்கிட்டு வான்னு சொல்கிறான். உடனே அந்த அம்மாவும் ஆண்டவரே சொல்லிட்டாரு, புருஷனை வெறுத்து சொல்லி வெறுத்து தள்ளிடுவாங்க. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அல்லது மாமியாரை வெறுத்து தள்ளுன்னா மருமக என்ன பண்ணிடுவாங்க? ஆஹா ஆண்டவரே சொல்லிட்டார், மாமியாரை வெறுத்து தள்ளுங்க, வீட்டில் இருக்க வேண்டாம், அந்த அம்மா தனியாக கொண்டு எங்கே ஆட்ரெஸில் போட்டுருங்க, அல்லது முதியோர் இல்லத்தில் போட்டுருங்கன்னு சொல்லி வெறுத்து தள்ளி விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி எதுவுமே சொல்லவில்லை. கணவன் இடத்துலே அன்பு கூற சொல்கிறார், மனைவி இடத்துலே அன்பு கூற சொல்கிறார், பெற்றோர்கள் இடத்துலே அன்பு கூற சொல்கிறார். ஆகவே அவர்கள் யாரையுமே ஆண்டவர் வெறுக்கவில்லை. அதற்கு மாறாக அவர்களிடத்துல மிகுந்த அன்பு கூறும்படியாக ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீ என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, நீ உன்னைத்தான் வெறுக்கணும், நீ வேற யாரையும் வெறுக்க வேண்டாம், நீ உன்னையே வெறுக்கணும். என்னையாது எனக்கே வந்துருச்சா வேணாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஆகிவிட்டதா? அப்படி அல்ல. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை நீ பின்பற்ற விரும்புவாயில் உன்னுடைய ஆசைகளை, உன்னுடைய விருப்பங்களை நீ வெறுக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். தன்னைத்தானே வெறுத்து. பிரியமான சகோதரனே, சகோதரி, உன் உலகத்தின் ஆசைகளை, பண ஆசைகளை, மாம்ச இச்சைகளை, இன்னும் உனக்கு என்னென்ன ஆசைகள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீ வெறுக்க வேண்டும் என்று சொல்கிறார். என் சித்தம் அல்ல, உம் சித்தமே நிறைவேற வேண்டும் என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் நம்மை நாமே வெறுத்தால்தான், நம்மை நாமே நாம் சுத்திகரித்து கொண்டால்தான், நம்மை நாமே நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டால்தான் நாம் ஆண்டவரை உண்மையாக பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால் ஆண்டவர் கூறியக்கூடிய ஒரு காரியம் என்ன? தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், உன்னையே நீ வெறுக்க வேண்டும். முதலாவது, பிரியமான சகோதரன், சகோதரியே, நீ ஆண்டவரை பின்பற்ற விரும்புவாயாகில் உன்னை நீயே வெறுக்க நீ இந்த நேரத்திலே ஆயத்தமா? நீ ஆயத்தமா? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உன் உள்ளத்தின் ஆழத்திலே நீ கேட்டுப்பார். நீ ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறாயே, உன்னை நீயே வெறுத்து கொள்ள நீ ஆயத்தமா? பிரியமான சகோதரனை, சகோதரி, நீங்கள் கேட்கலாம், என்ன இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் உங்களை வெறுத்திருக்கீங்களான்னு என்ன பார்த்து கூட கேள்வி கேட்கலாம்.
பிரியமான சகோதரனே சகோதரி, நான் ஆண்டவரை என்னுடைய 16 வயதிலே நான் ஏற்றுக்கொண்ட போது, முழுமையாக நான் ஏற்றுக்கொண்ட போது எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை படுக்க இருந்தால் போதும், ஆப்பிரிக்கா காட்டுக்கு போக சொன்னா கூட நான் போய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்பதாக சொன்னேன். இந்த நேரத்தில் ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிற நீ, உன்னை நீயே நீ வெறுக்கிறாயா? வெறுத்திருக்கிறாயா? உன்னை நீ முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? பிரியமான சகோதரனே சகோதரி, சிந்தித்து பார். அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கு கூறுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது என்ன சொல்கிறார்? நீ உன்னையே நீ வெறுக்க வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டுமென்றால், இரண்டாவதாக உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. உன் சிலுவை, உன் சிலுவை. பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் சிலுவை எடுத்துகிட்டு நீ பின்னால் வா. ஏன் சிலுவையா? ஏன் சிலுவை எங்கே இருக்குது? கழுத்தில் தொங்குதா, அல்லது வீட்டில் இருக்குதா, அல்லது எங்கே இருக்குது? ஆஃபீஸில் இருக்குதா, பெட்ரூமில் இருக்குதா, பூஜை ரூமில் இருக்குதா? அந்த சிலுவையை ஆண்டவர் சொல்லவில்லை. உன்னுடைய மர சிலுவையோ, அல்லது உன்னுடைய தங்க சிலுவையோ ஆண்டவர் கேட்கவில்லை சகோதரனே சகோதரியே. ஆண்டவர் கேட்கக்கூடிய உன் சிலுவை என்று சொல்லும்போது, உன்னுடைய துன்பம் என்ன? உன்னுடைய துன்பம். சிலுவை என்று சொல்லும்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த மரத்தினாலான அந்த சிலுவை அல்ல, அது ஒரு ஞாபகார்த்த சின்னம்தான். மரத்தினாலேயோ தங்கத்தினாலேயோ இருக்கக்கூடிய எந்த சிலுவையும் கூட அது ஒரு ஞாபகார்த்தம்தான். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள் என்பதற்காக, அதற்கான அடையாளமாகிய அந்த சிலுவை தான் நாம் வைத்திருக்கிறோம், மரத்திலோ தங்கத்திலோ வெள்ளியிலோ. அந்த சிலுவையை ஆண்டவர் சொல்லவில்லை. அது அந்த சிலுவை ஒரு ஞாபகார்த்தம், ஆண்டவர் அடைந்த துன்பம், ஆண்டவர் நம் மீது காட்டக்கூடிய அந்த அன்பை நிறைவேற்றியதான அந்த சிலுவை, ஆண்டவர் நமக்காக தன்னுடைய உயிரியை தியாகம் செய்ததான சிலுவையின் மேல் தியாகம் செய்ததான அந்த சிலுவையின் ஞாபகார்த்தம் தான் அந்த சிலுவை. ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த சிலுவை என்ன? உன் துன்பம், உன் வாழ்க்கையின் துன்பம், உன் வாழ்க்கையின் வேதனை, உன் வாழ்க்கையின் பிரச்சனை, உன்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை. பிரியமான சகோதரனை சகோதரிய, இந்த நாளில் ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த சிலுவை என்ன? உன் துன்பம், உன் துன்பம். சிலுவை, அந்த சிலுவை, அந்த சிலுவையிலே ஆண்டவர் மரித்தபோது அந்த சிலுவையிலே என்ன வெளிப்படுகிறது என்று பார்க்கும்போது, ஆண்டவருடைய துன்பம் வெளிப்படுகிறது. ஆண்டவர் வேதனைப்பட்டார். ஆண்டவருடைய கரங்களிலே கால்களிலே ஆணி அடிக்கும்போது எவ்வளோ துன்பப்பட்டிருப்பார். அவரை சவுக்கினாலே அழுத்தும்போது எவ்வளோ துன்பப்படுத்தியிருப்பார். அவர் சிலுவையிலே அறையும்போது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். எவ்வளோ கொடிய வேதனைப்பட்டிருப்பார், கொடிய துன்பம் பட்டிருப்பார். ஆகவே சிலுவை என்று சொல்லும்போது அதனுடைய உண்மையான அர்த்தம் இந்த இடத்துல பார்க்கும்போது வேதனை, துன்பம், துன்பம். சிலுவை, சிலுவை என்று பார்க்கும்போது ஆண்டவர் அனுபவித்த துன்பம், அந்த துன்பம் நமக்கும் வரும், நமக்கும் இருக்கும், இனிமேலும் வரும். அந்த துன்பத்தை நீ சகிக்க, எதிர்கொள்ள நீ ஆயத்தமா? சிலுவை என்றால் அதனுடைய அர்த்தம் துன்பம். அதோடு மாத்திரமல்ல, சிலுவையின் அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது அன்பு, அன்பு. ஆண்டவர் நம் பேரில் வைத்த அன்பு, ஆண்டவர் நம் மீது வைத்திருந்த அன்பினாலே நாம் நம்முடைய மரணத்துக்கு பின்பு அங்கே நரகத்திலே துன்பப்படக்கூடாது என்பதற்காக, இங்கே செய்யக்கூடிய பாவங்களினாலே நாம் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக, நம்முடைய பாவங்களை அவர் சிலுவின் மேலே சுமந்து இரத்தம் சிந்தினார் என்றால் அதனுடைய காரணம் என்ன? அன்பு என்பதாக பார்க்கிறோம். சிலுவை என்று சொல்லும்போது அன்பு, சிலுவை என்று சொல்லும்போது முதலாவதாக அங்கே துன்பம். ஆண்டவர் நமக்காக துன்பப்படுத்தப்பட்டார், துன்பத்தை அனுபவித்தார், துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்.
அதோடு மாத்திரமல்ல, சிலுவை என்று சொல்லும்போது அன்பு, அந்த அவர் வைத்திருந்த அந்த அன்பினாலே, அவர் மனிதர்களாகிய நம் பேரில் வைத்திருக்கிற அன்பினாலே அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதாக பார்க்கிறோம். சிலுவை என்றால் துன்பம் மாத்திரமல்ல, அன்பு என்று அடுத்த அர்த்தம் கூறுகிறது. அதோடு மாத்திரமல்ல, சிலுவை என்று சொல்லும்போது அது தியாகத்தை கூறுகிறது, அது தியாகத்தை நமக்கு உணர்த்துகிறது, அது தியாகத்தை நமக்கு வற்புறுத்துகிறது. அது சிலுவை என்பது ஆண்டவருடைய தியாகத்தை நமக்கு காட்டுகிறது, உணர்த்துகிறது. சாக்ரிஃபைஸ். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் மறிக்க வேண்டிய இடத்துல, நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பத்திலே ஆண்டவர் அவரின் சொந்த தியாகத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது, நமக்கு இரட்சிப்பு உண்டாகி இருக்கிறது. ஆகவே சிலுவை என்று சொல்லும்போது பிரியமான சகோதரனை நாம் பார்க்கும்போது அது அங்கே தியாகத்தை கூறுகிறது, தியாகத்தை கூறுகிறது. ஆகவே சிலுவை என்று சொல்லும்போது, உன்னுடைய சிலுவை என்று சொல்லும்போது, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாலே வா என்று ஆண்டவர் சொல்லும்போது அங்கே என்ன அடங்கியிருக்கிறது? ஆண்டவருக்காக நாம் துன்பம் அனுபவிக்க வேண்டும், ஆண்டவருக்காக நாம் அன்பு செலுத்த வேண்டும், நம்முடைய விரோதிகளையும் நாம் நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். மூன்றாவதாக நாம் தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு தியாகம் செய்ய வேண்டும். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நாம் ஆண்டவருக்காக எத்தனை துன்பம் அடைந்திருக்கிறோம், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் எத்தனை அன்பு செலுத்தியிருக்கிறோம், எத்தனை பேரிடத்திலே நாம் அன்பு செலுத்தியிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த சிலுவையை சுமக்க சொன்ன ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை எத்தனை முறை நாம் தியாகம் செய்திருக்கிறோம், என்னென்ன காரியங்களுக்காக நாம் தியாகம் செய்திருக்கிறோம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரி, எத்தனை மிஷினரிகள் பெரிய பெரிய வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆப்பிரிக்கா காடுகளுக்கும் நம்முடைய பயங்கரமான வெயில் நிறைந்த இந்தியாவுக்கும் கூட அவர்கள் வந்து மக்களுக்கு அவர்கள் கல்வியை கொடுத்தார்கள், ஆகாரம் கொடுத்தார்கள், உடை கொடுத்தார்கள், கல்வியை கொடுத்தார்கள். அதோடு மாத்திரமல்ல மருத்துவமனைகளை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு என்ன வந்தது? அவர்களுடைய தேசத்திலே நன்றாக இருக்க வேண்டிய அவர்கள் கோல்டு மெடலிஸ்ட், இங்கே வந்து காடு மலை மேடிலே பசி பட்டினியை கடந்து பயங்கரமான வெயிலே மக்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், துணிமணி கொடுக்க வேண்டும், கல்வி கொடுக்க வேண்டும், மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன வந்தது? அன்பு. ஆண்டவர் துன்பம் வைத்தார், அந்த துன்பத்தை நானும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அன்பை தெரியப்படுத்துவேன் என்று இங்கே துன்பம் அடைந்தார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத அவர்கள் துன்பம் அடைந்தார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களுடைய அன்பை தெரிவிக்கும்படியாக அவர்களுடைய தேசங்களிலிருந்து வந்தார்கள். அவர்களுடைய சொந்த வாழ்க்கையின் நலங்களை, நல்ல நல்ல வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். தியாகம் செய்துவிட்டு இங்கே வந்து நமக்கு இந்தியாவிலே ஊழியம் செய்தார்கள் அநேக மிஷினர்கள் என்பதாக பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, சிலுவை என்பது துன்பம், அன்பு, தியாகம். அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே நீ வா, என் பின்னே நீ வருகிறாயா? உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா. மரத்தினாலான சிலுவை அல்ல, தங்கத்தினாலான சிலுவை அல்ல. சகோதரனே, சகோதரியே, சிலுவையாகிய துன்பம், அன்பு, தியாகம் மூன்றையும் நீ எடுத்துக்கொண்டு உன்னை நீயே வெறுத்து துன்பத்தை அனுபவிக்க இந்நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். ஆம், ஆண்டவருடைய நாமத்தினால் நாம் பகைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லாராலும் நாம் அநேக விதங்களில் துன்புறுத்தப்படுகிறோம், உண்மை. ஆகவே அந்த துன்பம், அன்பு, தியாகமாகிய இந்த மூன்றும் நிறைந்த அந்த சிலுவை, அதை எடுத்துக்கொண்டு வா. சிலுவை என்று சொல்லும்போது அங்கே நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய சிலுவை அல்ல, சிலுவையின் அர்த்தமாகிய துன்பம், அன்பு, தியாகத்தை எடுத்துக்கொண்டு வா என்பதாக சொல்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நேரத்திலே சகோதரனே, சகோதரியே, நீ சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய பின்னே நீ போக துணிகிறாயா, விரும்புகிறாயா? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ சிலுவையை கெட்டியாக பிடித்துக்கொள்வாயா உன் வாழ்க்கையிலே?
மறுபடியும் சொல்கிறேன், சிலுவை என்பது மரத்தினால் ஆனதல்ல, தங்கத்தினால் ஆனதல்ல. துன்பம், அன்பு, தியாகம் அர்த்தத்தை கொண்ட பெயர் தான் சிலுவை. அது ஆண்டவரால் உனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு, இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு நீ ஆண்டவருடைய பின்பற்ற விரும்புகிறாயா சகோதரனை சகோதரியே? சிந்தித்து பார். ஆண்டவரை பின்பற்றும் போது உனக்கு துன்பம் வரும். நீ அன்பு செலுத்த வேண்டும், விரோதிகளையும் அன்பு செலுத்த வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ தியாகம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சகோதரர்கள், நான் நன்றாக கவர்மெண்ட் வேலைக்கு சென்று நான் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று அதிகம் விரும்பினார்கள். நான் ஊழியத்திற்கு வருவது என்னுடைய சகோதரர்கள் கொஞ்சம் விரும்பவில்லை. நான் உண்மை சொல்கிறேன், ஏன்னா நாலு சகோதரர்களும் இல்லை, அதனால் எனக்கு பயம். பிரியமான சகோதரர்களே, ஆனால் நான் என்ன செய்ய, நான் ஆண்டவருக்காக எனக்கு எந்த இந்த உலகத்தில் எந்த பெரிய பதவியும் வேண்டாம், பணமும் வேண்டாம், நான் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி நான் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு கஷ்டத்தின் மத்தியில், இந்த ஊழியத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தெரிந்தே நான் ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு நான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் தெரியுமா? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். என்ன அருமையான வசனம் பாருங்க தெரியுமா? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடை. அப்படித்தான் நான் கண்டடைஞ்சேன் பிரியமான. எல்லாவற்றையும் ஆசைப்பட்டு போனவங்கெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார். ஆனால் நான் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு துன்பத்தை நோக்கி ஆண்டவர் ஊழியத்துக்கு நான் வந்தேன் பிரியமானவர்களே. ஆண்டவர் எனக்கு எந்த குறையுமே வைக்கல. மென்மேலும் என்ன துன்பம், ஆதி காலத்திலே ஊழியத்தில் துன்பம் இருந்தது உண்மைதான், இப்போதும் துன்பம் பல விதங்களில் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். சரீர சுகம், பலன், மனைவி, குழந்தைகள், பேர குழந்தைகள், எனக்கு தேவையான போக்குவரத்து வாகனங்கள். உலகம் முழுவதும் பலமுறை என்னை ஆண்டவர் அழைத்து சென்றார். உலகத்தையே பலமுறை நான் பார்த்து விட்டேன். பிரியமான என் சகோதரனே சகோதரி, ஆண்டவர் எனக்கு எந்த குறையுமே வைக்கவில்லை. அங்கே என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்படித்தான் நான் கண்டடைந்தேன். எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு வந்தேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்தார். ஒருவர் சொல்லுவார், பணத்தை விட்டு நாம் ஓடினால் பணம் பின்னாக துரத்தி வரும், ஆனால் பணத்தை நாம் துரத்தினால் அது ஓடி போய்விடும் என்று சொல்லுவோம். அவ்விதமாக நாம் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு ஆண்டவருக்காக நாம் அந்த சிலுவை என்று உன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா என்று சொன்ன வண்ணமாக நாம் சிலுவையின் அர்த்தமாகிய அந்த துன்பம், அன்பு, தியாகம் இந்த மூன்றையும் நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்காக ஆண்டவர் பின்பற்றி நாம் செல்லும்போது நாம் முழுமையாக நம்முடைய ஜீவனை நாம் கண்டடைவோம். இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, அந்த உலகத்திலேயும் நாம் ஜீவனை கண்டடைவோம். இந்த உலகத்திலே நமக்கு சரீர சுகம் மாத்திரமல்ல, அந்த பரலோக இன்பத்தை இப்போதே இந்த உலகத்திலேயே அவர் கொடுப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சில நாட்களுக்கு முன்பதாக இதே சென்னை பட்டணத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆசிரியர், ஆண்டவரை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் தன்னுடைய சொந்த விஷயமாக வீட்டை பூட்டி விட்டு வெளியே சென்றிருந்தார். வெளியே சென்றபோது பகலிலே அவர் பூட்டை விட்டு சென்றபோது பகலிலே அந்த வீட்டுக்குள் நுழைந்த திருடர்கள் அந்த வீட்டிலே இருந்ததான நகை, பணம், டிவி, லேப்டாப் எல்லாவற்றையும் திருடியதோடு மாத்திரமல்ல, அங்கே நின்றிருந்த ஹோண்டா ஆக்டிவா என்ற ஸ்கூட்டரையும் திருடி கொண்டு சென்று விட்டார்கள். அந்த ஆசிரியர் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தபோது அங்கே வீட்டிலே எந்த பொருளுமே இல்லை. பட்டம் பகலிலே திருடப்பட்ட அந்த காரியத்தை பார்த்தபோது அவர் மிகவும் மனம் வேதனை அடைந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்தார். ஆண்டவரே, என்னுடைய எல்லா பொருளும், நான் கஷ்டப்பட்ட எல்லா பொருளும் போயிடுச்சே சாமி, நான் என்ன பண்ணுவேன், யாரோ திருடர்கள் திருடி சென்று விட்டார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர் ஜெபம் செய்தார்.
ஜபம் செய்து ஆண்டவரே நீர்தான் எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று அவர் ஜபம் செய்தார். பிரியமானவர்களே, சரி, இவ்விதமாக இருக்கும்போது அங்கே போலீஸார் வந்தனர். போலீஸார் எல்லா வீட்டையும் சுற்றி பார்த்துவிட்டு சென்று விட்டார்கள். அன்று மதிய நேரத்திற்கு பிறகு அங்கே பயங்கரமான வெயிலிலே போலீஸார் ரோட்டில் நின்று ஒவ்வொரு வாகனமாக அவர்கள் வாகனங்களின் அந்த டாக்குமெண்ட்ஸை அவர்கள் சரிபார்த்து கொண்டிருக்கும்போது ஒவ்வொரு வாகனமாக சென்று கொண்டிருந்தது சரிபார்த்து அனுப்பித்து கொண்டிருந்தார். அப்போது ஒருவன் அங்கே வந்தான். அவனுடைய வாகனத்தின் அந்த ரெக்கார்டுகளை அவர்கள் கேட்டார்கள். அவரும் எடுத்து கொடுத்தார், அந்த வாலிபனும் எடுத்து கொடுத்தார். அப்போது அவர்கள் பார்த்தபோது எல்லாமே சரியாகத்தான் இருந்தது, எல்லாமே சரியாக தான். ஆனால் அந்த வாலிபனுடைய முகமானது மிகவும் பயந்து முகம் வெளிரி போய் அவனுடைய கைகள் மெதுவாக நடுங்க ஆரம்பித்தது. அப்போது இவர்களுக்கு சிறிய சந்தேகம் ஏற்பட்டது. ஓகே, அந்த வாலிபனை மர்மம் திரும்ப திரும்ப கேட்டார்கள், இது சரியான டாக்குமெண்ட்டா? ஆம், சரியான டாக்குமெண்ட் பாருங்கள். எல்லாம் பார்த்தா எல்லாம் கரெக்டாக தான். உடனே என்ன செய்தார்கள், இவன் ஏதோ தப்பு செய்திருக்கான் என்பதை புரிந்து கொண்டார்கள். அப்போது அந்த ஹோண்டா ஆக்டிவ், அந்த ஸ்கூட்டர், ஆக்டிவா ஸ்கூட்டர் முன்பாக ஒரு படம் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த படம் தாறுமாறாக ஒட்டப்பட்டிருந்தது. பார்க்கறதுக்கு நன்றாக புதிதாக இருக்கிறது, இந்த படத்தை தாறுமாறாக ஒட்டப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த போலீஸ்காரர் அதை கொஞ்சம் கிழிச்சிருக்கிறார். கொஞ்சம் எடுத்தனே மொத்தமும் வந்துருச்சு, லேசாக ஒட்டப்பட்டிருந்தார். அப்போது அந்த படத்தை எடுத்த உடனேயே அங்கே அந்த ஹோண்டா ஆக்டிவா உள்ளே அங்கே சிலுவை படம் ஒட்டப்பட்டிருந்தே அவர் பார்த்தார். அந்த போலீஸ்காரர் பார்த்தார், சிலுவை படம் அங்கே ஒட்டப்பட்டது. இது என்ன, வெளியே இன்னொரு படம், அதை எடுத்தோன்னே உள்ள சிலுவை படம் இருக்குது. அப்போது காலையில் போன அந்த இடத்துக்கும் இதுக்கும் ஒத்து வருது என்பதாக சொல்லி, உன் வீடு எங்கப்பா என்று சொல்ல அந்த வாலிபனும் தன்னை வீட்டுக்கு அழைத்து சென்றான். அந்த வீட்டில் போய் தேடி பார்த்தார் போலீஸ். காலையில் தான் போய் பார்த்தாங்க, அங்கே அந்த திருடப்பட்ட வீட்டில் ஒரு பொருளும் இல்லை. அந்த பொருளினுடைய அந்த ஸ்கூட்டரை சந்தேகப்பட்டு அவர்கள் அந்த ஓட்டி வந்த அந்த வாலிபனுடைய வீட்டுக்கு சென்று பார்க்க அங்கே எந்த பொருளும் இல்லை. சரி, எங்கள் தப்பாக தான் செஞ்சிட்டு தம்பி, வருத்தப்பட்டுக்காத என்று சொல்லிவிட்டு போலீஸ்காரர்கள் வெளியே வந்தார்கள். வெளியே வந்தபோது அங்கே ஒரு செருப்பு, ஒத்த செருப்பு மாத்திரம் இருந்தது. வெளியே வந்துட்டாங்க, வந்தேன்னு பார்த்தா ஒரு செருப்பு வெளியே இருக்கு. காலையில் திருடப்பட்ட வீட்டில் போகும்போது ஒரே செருப்பு, அதே மாதிரி செருப்பு, இன்னொரு செருப்பு இங்கே. அப்போது ஏதோ கனெக்ஷன் இருக்கு சொல்லி உடனே அந்த செருப்பு எடுத்தாங்க. தம்பி, இந்த செருப்பு யாருதுன்னு கேட்டாங்க. என்னடது தான், இன்னொரு செருப்பு காலையில் அந்த திருடன வீட்டில் விட்டுட்டு வந்தியப்பா, ஏன்ப்பா அதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தா, நீ தப்பிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அவன் உண்மை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, நீ எங்கே போய் திருடுனே, அது எங்கே வச்ச, எல்லாம் உண்மை சொல்லிட்டான். பொருளெல்லாம் எங்கே வச்சுருக்கேன், இங்கே பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் வச்சுருக்கேன். சரி, அதை எடுத்துட்டோம். ஓகே, இதுக்கு இடையில் அந்த ஸ்கூட்டருனுடைய எண்ணும் ஆர்சி புக்கில் இருக்கிற எண்ணும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த இவன் காட்டின ஆர்சி புக்கில் இருக்கக்கூடிய நம்பரும் அந்த ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய நம்பரும் வித்தியாசமாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஆசிரியருடைய உண்மையான ஆர்சி புக்கும் அந்த ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய எண்ணும் நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது. இவன் அந்த வெளியே இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் மாற்றியிருக்கிறான். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் எவ்வளவு உதவி செய்கிறார். அந்த ஆசிரியர் முன்னாலே தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த அந்த எனக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான வாகனம் என்று சொல்லி முன்னாலே அவர் சிலுவை போட்டு வைத்திருந்தார், சிலுவை சின்னம் வைத்திருந்தார் ஸ்கூட்டரில். அந்த சிலுவை சின்னம் அவரை காப்பாற்றியவர் மாத்திரம், அவருடைய எல்லா பொருளும் திரும்ப வரும்படியாக உதவி செய்தது. அந்த ஆசிரியர் என்ன சொன்னார், ஆண்டவருடைய சிலுவை துன்பம், அன்பு,
தியாகம், மூன்றின் சின்னம் சிலுவை, அந்த சிலுவை சின்னத்தை ஒட்டி வைத்தது ஆண்டவர் எனக்கு மறுபடியும் தந்துவிட்டார். நான் வெளிப்படுத்தினேன், நான் ஆண்டவருடைய சீசன், ஆண்டவருக்காக நான் துன்பத்தை சேர்க்க தயார் என்று சொன்னார். அது அவர் அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, அவருடைய பொருட்கள் கிடைத்தது. சில நாட்களுக்கு நடந்தது. பிரியமான என் சகோதரனை, சகோதரிய, அதே போல் ஒரு பெரியவர் தன்னுடைய பழைய காரிலே சிலுவை தொங்க விட்டு இருந்தார். அவர் காரை ஓட்டி கொண்டு சென்று கொண்டிருந்தார். ஒரு முதியவர் பழைய கார் அங்கே சென்று கொண்ட போது சிலர் அங்கே, என்னையா நீ சிலுவை போட்டுக்கொண்டு இருக்கிறாய், உன் காரில் சிலுவை தொங்குது, சிலுவை எடுன்னு சொன்னேன். பெரியவர் சொன்னால், நான் சிலுவையெல்லாம் எடுக்க மாட்டேன், இது ஆண்டவர் கொடுத்த காரு, ஆண்டவருடைய ஞாபகார்த்தமாக நான் சிலுவை போட்டிருக்கேன், நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், எடு, நான் எடுக்க மாட்டேன், கண்ணாடியெல்லாம் உடச்சி போடுவோம், காரை கொளுத்திடுவோம், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன்னையும் கொளுத்திடுவோம், என்ன வேணாலும் பண்ணிக்கோ. கொஞ்ச நேரத்தில் தடி கல்லை எடுத்து கண்ணாடியெல்லாம் உடச்சி நொறுக்குனாங்க. நொறுக்கணுன்னா இவர் பயந்து போய் காரை விட்டு கீழே இறங்கிட்டார். மற்ற கார்கள்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கார் வந்துச்சு, அந்த காரில் இருக்கிறவர் நிறுத்தினாங்க. நிறுத்தி என்ன விஷயம் கேட்டான். கேட்ட உடனே அவர் ஒரு அதிகாரி போல் காணப்படுதுனாலே இவர்கள் கார் கண்ணாடி ஓடுத்த அந்த வாலிபர்கள்லாம் ஓடிவிட்டார். அப்போது இவர் சொன்னார், இந்த மாதிரி சிலுவை எடுக்க சொன்னாங்க, நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன், கண்ணாடி உடச்சிடும், உழைக்க சொன்னோம், அதை பற்றி பரவாயில்லன்னு, காரை கொளுத்திடுவான், அதை பற்றி பரவாயில்ல, உன்னை கொளுத்திடுவான், அதை பற்றி பரவாயில்லன்னு சொன்னேன். உடனே அதை கேட்டு மனம் நெகிழ்ந்த அந்த காரில் வந்த அந்த அதிகாரி, அவருடைய மனைவி, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள் தெரியுமா? அவரை அவருடைய காரிலேயே அழைத்து சென்று அவருக்கு புது கார் வாங்கி கொடுத்தார். பிரியமான, என்ன அதிசயம்! ஆண்டவர் எப்படி அதிசயம் பண்ணுறார்! பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய சிலுவையை நீ சுமக்க தயாரா? ஆண்டவருடைய சிலுவை நீ சுமந்தால் அந்த சிலுவை உன்னை சுமக்கும், அந்த சிலுவை உன்னை சுமக்கும். சிலுவை என்பது நாம் வணங்கும் பொருள் அல்ல, ஆண்டவருடைய துன்பம் அன்பு தியாகத்தின் பொருள். நீ ஆண்டவருடைய சிலுவையை சுமக்க தயாரா? நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் முடிவு காலம், உலகத்தின் இறுதி காலம். ஆகவே இந்த நாளிலே நீ முடிவு எடு. காலம் கடந்து விடவில்லை, இந்த நாளிலே தானே நீ முடிவு எடு. இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே சிலுவை எடுத்துக்கொண்டு நீ ஆண்டவருடைய பென்ஷனில் நீ ஆயத்தமா? ஒரு பக்தன் இவ்விதமாக பாடுகிறான். மீர்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, மீர்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, கல்வாரிமலை பாதையில் செல்ல துணிவாயா, சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமாம், கல்வாரிமலை பாதையில் நீ செல்ல துணிவாயா, சிலுவையை நான் விடே, சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமாம். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, அந்த பக்தன் பாடின வண்ணமாக ஆண்டவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் சென்ற நம் மீட்பர் சென்ற பாதையிலே செல்ல நீ ஆயத்தமா? இந்த நாளிலே தானே நீ முடிவு செய்து கொள். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமாக. அவன் அவன்
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர கடவன் என்று சொன்ன ஆண்டவரே, ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவை சுமந்தீர். அந்த சிலுவையின் அர்த்தமாகிய அந்த துன்பம், எங்களுடைய வாழ்க்கையின் துன்பம், அன்பு, நாங்கள் செலுத்த வேண்டிய அன்பு, தியாகம், உம்முடைய தியாகம், அந்த தியாகத்தை நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு. ஆகவே சிலுவையின் அர்த்தமாகிய நீர் எங்களுக்கு காட்டிய அந்த துன்பம், அன்பு, தியாகத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சுமந்து செல்ல, அதை கடைபிடிக்க ஆண்டவரே எங்களை ஒருவருக்கும் கிருபை செய்யும், எங்களுக்கு பலனை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூடியிருந்து உதவி செய்யும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்களும் அவ்விதமாக உம்முடைய சிலுவையை சுமந்து இந்த உலகத்தை ஜெயிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலனைத்தார், பலனைத்தார். தேவரீரின் கிருபையின் பிரசனம் எங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டுமாயிச்சு. நாங்கள் இந்த உலகத்தை வெற்றி சிறக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இவெல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்புறமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென்.